தொழிலாளர் தினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஹாய் எவ்ரி ஒன். தொழிலாளர் தினம் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த உழைப்பாளர்களுடைய ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம். அவங்க 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 உழைப்பாளர் இல்லைன்னா அப்படின்னு நாடு முன்னேற முடியாது. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மே தினம் கொண்டாடுறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களோட உழைப்பு இன்னும் இந்த நாட்டுக்கு தேவை. ஸோ இந்த நாடு முன்னேறணும்னா நீங்கள் இன்னும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பூஜ்யம் டாட் காம் வந்து தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் நேம்? சசிகுமார். பூஜ்யம் டாட் காம் வந்து தொழிலாளர் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களோட தொழிலாளர் தினத்துக்கு நீங்கள் என்ன தொழிலாளர் எல்லாம் நம்ம தமிழ்நாடுக்காக டெய்லி உழைக்கிறவங்க. நம்ம தமிழ்நாடு நல்லா வரணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் உழைக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு நாள் இன்று லீவ், விடுமுறை நாட்களாக கருதப்படுறேன். எல்லா நாளும் உழைக்கிறவங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில், அதனால் தொழிலாளர் தினம். அந்த அது இல்லாமல் இன்னைக்கு மே டே சொல்லிட்டு தலை பர்த்டே, தலையோட பர்த்டே இன்னைக்கு. அது நான் சிறப்பாக, நான் தலையோட ஒரு பெஸ்ட் ஃபேன். அவர் இன்னும் நிறைய வருஷம் வாழணும்னு வாழ்த்த வயது இல்லை, வணங்குறேன். அவர் விவசாயி தான் ஃபஸ்ட்டு, விவசாயி தான் நம்ம நம்மளுக்காக உழைச்ச உணவு அவங்க தான் தராங்க. பட் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னோட இது ஃபஸ்ட்டு கருத்து, விவசாயி தான். அதுக்கப்புறம் தான் மக்கள்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு உணவு நம்மளுக்கு தேவை, முக்கியமானது உணவு தான். உணவு தர்றது விவசாயி தான். அவங்கள ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுத்து தான் மக்கள் எல்லோரும் தரணும். அதனால் என்னோடய கருத்து என்னென்னா, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றணும். அந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுறதே நம்ம விவசாயிகள் மட்டும்தான். உணவுலேருந்து தண்ணியில் எல்லாமே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன் தரணும். அவங்கள நம்ம வளர விடணும். அதை இந்த மே தினத்தை முன்னிட்டு நான் அதை கருத்து கேட்டுக்கிறேன். ஓகே சுரேஷ் பாபு. ஓகே 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 வியூஸ். உங்கள் நேம் சார்? சுரேஷ் பாபு. தொழிலாளர் தினத்தை பற்றி இன்றைக்கி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தொழிலாளர்கள் ஒரு நாள் வீட்டில் ஒழுங்காக இருப்பாங்க, ரெஸ்டாக இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க. இது ஒரு நாள் தொழிலாளர் தினம் யாருக்கு ஒன்று முக்கியத்துவம் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் நினைக்கிறீங்க? அதான் எந்த மாதிரி தொழிலாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க தான்ப்பா தொழில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, ஸோ அவங்க மோஸ்ட்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க தான்